ராணி ஆன்லைன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அழகான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு கட்லெட். கட்லெட்னாலே எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, உருளைக்கிழங்கு கட்லெட், கேரட் அது மாதிரிலாம் சொல்லுவீங்க இல்லையா. நான் இன்னைக்கு வித்தியாசமாக சென்னால ஒரு கட்லெட் பண்ணி காமிக்க போறேன் உங்களுக்கு. சென்னா கட்லெட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றத பார்க்கலாம். சென்னா கட்லெட்டுக்கு தேவையான பொருட்கள், வெள்ளை சென்னா, பொடியாக நறுக்கிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் தேவையான அளவு, பொடியாக நறுக்கிய மல்லித்தழை சிறிதளவு, பிரெட் தூள் சிறிதளவு, உப்பு எண்ணெய் தேவையான அளவு. சென்னாவை குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நைட்டு ஊற வச்சாலும் ஓகே, இல்லை விடிய காலையில் ஊற வச்சாலும் சரி, எப்படியா இருந்தாலும் 8 மணி நேரம் குறைஞ்சது ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச சென்னாவை மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணியை வடிச்சிட்டு வெறும் ஊற வச்ச சென்னாவை நீரை வடித்து விட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கோங்க. வெங்காயம், பூண்டு, இஞ்சியை முடிஞ்ச வரைக்கும் துருவி வச்சுக்கோங்க. ஏன்னா வாயில் சாப்பிட்றப்போ உங்களுக்கு கடிக்காமல் இருக்கும். பொடியாக நறுக்கிய மல்லித்தழை சிறிதளவு, பிரெட் தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. இதை போட்டு நல்லா பிசைச்சிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றாதீங்க. இது பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், ஒரு துளி தண்ணி கூட கிடையாது. இந்த வெங்காயம் கூட எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் பொடியாக நறுக்கிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன ஆர்டின் ஷேப்போ, இல்லை ஸ்கொயரா, இல்லை ரவுண்டா, இல்லை இப்படி என்ன ஷேப் இல்லையா, ஒரு குட்டி குட்டி பாலா அப்படி கூட நம்ம போடலாம், நம்மளுடைய இஷ்டம்தான். இந்த காஞ்ச எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு இல்லை இல்லை எனக்கு ஆயில் வேண்டாம் அவ்வளோவா, நான் வந்து ஷேலோ ஃப்ரை பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் கூட நீங்கள் தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். புகை வர்ற மாதிரி காஞ்சிடுச்சு, ஆனால் அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும் மெயின். அப்போ தான் உள்ளேயும் வெளியும் நல்லா பொன்னிறமாக அந்த கட்லெட் வந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பொன்முறுவலாக ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து ஷேலோ ஃப்ரை கூட பண்ணலாம், ஓகேங்களா. இப்போ நம்ம ஷேலோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்றதையும் பார்க்கலாம். ஏன்னா இது நம்மளுடைய இஷ்டம்தான், நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். இது வந்து ஒரு ஸ்டார்டர் மாதிரியும் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ்னாலும் உபயோகப்படுத்திக்கலாம். நம்ம எப்படினாலும் பண்ணலாம். இதுக்கு சாஸ் தொட்டு சாப்பிட்லாம், இல்லை சும்மாவே சாப்பிட்டாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதை திருப்பி விடலாம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் சென்னானாலே வந்து சென்னா மசாலா பண்ணி பண்ணி நீங்கள் போர் அடிச்சிருக்கோம் இல்லைங்களா. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் செம்மையாக இருக்கும். இதுக்கு நீங்கள் உருளைக்கிழங்குலாம் கூட சேர்த்து போடணும்னு அவசியமே கிடையாது. வெறும் சென்னா, ஊற வச்ச சென்னாவை அரைச்சிடுறீங்க. அது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி துருவல் கொஞ்சம் போட்டு சூடான சுவையான சென்னா கட்லெட் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக சூடான சுவையான சென்னா கட்லெட் எப்படி செய்கிறதுன்றதை பார்த்தீங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதுசு புதுசாக நிறைய ரெசிபிகளை பார்க்கணுன்னா ராணி ஆன்லைன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.